எனக்கு பெரிய கிளாஸ்ல கொண்டுட்டு வா. அப்படி ஒண்ணு பெருசா அடி வாங்கின மாதிரி தெரியலையே. அடி வாங்கின எனக்கு தானே தெரியும். பாய முடுறா கொட முழக்க அப்படி கொடு. ஏண்டா போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்னடா பயலுக நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிருப்பேன்ல. புடுங்கி இருப்ப சார். சார் அடியே சார், நான் போலீஸ் சார். உங்களுக்கு கூட என்ன மறுக்க மாட்டேன் சார். புடுங்க சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாடா தம்பிங்களா பார்த்துமா. செருப்பு கையில் எடுத்துட்டான். அடி வாங்குறது உள்ள ஓட்டுவோம். மாப்ள டெல்றா மாமா டெல்றா மாப்ள டெல்றேன். நேற்று வரையிலும் வந்து நம்மளை காப்பாற்றது அந்த தலைவன் இன்றைக்கி வந்து ஃபிலிம் காமிச்சிட்டு போகிறான். இங்கே நான் எப்படி கவுக்குறேன்னு பார்த்துக்க. இருங்கடா மாப்பிள்ள, நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ள வந்துடுறேன். மாப்பிள்ள ஜெயத்தன் கூப்பிட்றான். நீ போகிறான் ஒன்றும் இல்லை. எங்கடா போகிற? இங்கே வாடா. திருவிழா வருதுல்ல, அதில் வெளியூர் ஆட்டக்காரியை போடலாமா உள்ளூர் ஆட்டக்காரியை போடலாமான்னு ஒரே குழப்பமா இருக்குடா. நீங்க எந்த ஊர் ஆட்டக்காரங்கள வேணாலும் போடலாம். ஏன்னா நீங்க தலைவர். அதுக்கு சொல்லடா, இந்த இளவட்ட பசங்க கூட நீ தான் சுத்தி தெரியற. அவனுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உனக்கு தானே தெரியும். அதான் கேட்டேன். ஆமா. ஐயோ தலைவரே, கேட்டீங்களே ஒரு கேள்வி. வளைக்காம விஷயத்துக்கு வாடா. மனசுல ரொம்ப நாள ஒருத்தி ஆட்டம் போட்டுட்டே இருக்கா. யாரா அவ? எங்கடா இருக்கா? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, தூக்கிட்டு வந்து ஆட வைப்போம். தூக்க வேணாம், இதே ஊர்ல தான் இருக்கு. இதே ஊரா? நான் சொன்ன ஆடுவாளடா. நீங்க சொன்னா மட்டும்தான் ஆடுவா. அண்ணா எப்படிடா இருக்கும்? ஐயோ தலைவர் அந்த சராசரி சொல்லும் போதே ஒரு புது உழப்பா இருக்கடாடு. அவ்வளோ பார்க்கணும் போல இருக்கும். நீங்க பார்க்காததா? ஆட்டக்காரிய பத்தி சொல்லுவானு பார்த்தா இப்ப ஆடிக்கிட்டு இருக்கான். சிட்டு கிட்டுன்னு உளறான். ஏண்டா நீ சொன்ன ஆட்டக்காரிய பார்த்தா பெரிய ஆட்டக்காரியா இருப்பா போல இருக்க. எவ்வளோடா கேப்பா? என் மனசுல ஆடுற ஆட்டக்காரி. ஏன் பொண்டாட்டிடா? சுயநலமா இருக்காது இருங்க. பொண்டாட்டி விஷயத்துல பொது நலமா இருந்தா பொழப்புன்னு ஆறிடுனா டே. நம்ம பொண்டாட்டி நீ தலைவர். போக மாட்டேன்.